ஒரு சில கொஸ்டின்ஸும் அதுக்குண்டான ஆன்சர்ஸும் இருக்குது. ஒரு சில நான் மிஸ் பண்ணது, லாஸ்ட் லைவில் மிஸ் பண்ணதும் அதுக்குண்டான ஆன்சர்ஸும் ப்ளஸ் அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே சேட்டில் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா, இந்த டவுட்ஸ் கேட்டிங்கன்னா அதுக்குண்டான ஆன்சர் என்னால் சொல்ல முடிஞ்சதுன்னா, நான் கரெக்டாக பார்த்துட்டேன் அப்படின்னா சொல்ல முடிஞ்சதுன்னா நான் ஆன்சர்ஸ் கொடுக்குறேன். சரிங்களா? ஓகே டீம் மெம்பர்ஸ், நான் லாஸ்ட் ரெண்டு லைவ் கொடுத்துருப்பேன். ஸோ அதில் மிஸ் பண்ண ஒரு ரெண்டு விஷயம். ஒன்று என்னென்னா, இந்த பேன் கார்டு அப்ளை பண்ணவங்களுக்குலாம் எனக்கு பேன் கார்டு வரல சார், என்ன சார் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான விஷயம் என்னென்னா, இன்றைக்கி ஒரு மெயில் ஐடியும் நான் ஷேர் பண்ணுறேன் நோட்டீஸ் போர்டில். அந்த மெயில் ஐடி நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், மெயில் போடுங்க அவங்களுக்கு. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க. எதனால் வராமல் இருக்குது என்னென்னு பார்த்து அவங்க சரி பண்ணி கொடுப்பாங்க. ஒன்று அது மிஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டாவது விஷயம், நம்ம அந்த கம்பெனி கொண்டு வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஏதாவது ஹெல்த் ப்ராடக்ட்டு, ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா சார்? அதை மாதிரி எதனா நாங்கள் மார்க்கெட் பண்ணோம், ஷேர் பண்ணணுன்ற மாதிரி இருக்குமா? அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் தெளிவாக சொல்லிட்டேன், நாம் தினமும் பயன்படுத்திக்கிட்டு இருந்த, இவ்வளோ நாளாக பயன்படுத்திக்கிட்டு இருந்த ப்ராடக்ட்ஸ் அதே பிராண்டோடைய ப்ராடக்ட்ஸ் தான். நம்ம எதையும் இங்கே மாற்ற போகிறதில்ல, பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய இடத்த மட்டும்தான் மாற்ற போகிறோம். சரிங்களா? ஸோ அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ நாம் பண்ண போகிறது அது மட்டும்தான். ஓகே? ஸோ இங்கே வேறு எதுவும் தேவையில்லாத இந்த ஆயுர்வேதிக் ப்ராடக்ட், ஹெல்த் ப்ராடக்ட்ஸ்னு எதுவுமே கண்டிப்பாக அந்த கம்பெனியில் வராது. அந்த மாதிரி வந்தாலுமே அதை நாம் ப்ரமோட் பண்ண மாட்டோம், அதுக்கு அஷூரன்ஸ் கொடுக்குறோம். ஓகே, ரைட். ஸோ இன்னும் ஒரு சில க்வெஸ்சன்ஸுமே எனக்கு ரீச் ஆகியிருந்தது. நான் பார்த்த வரைக்கும் நிறைய நோட் பண்ண முடியாது இல்லையா, ரைட்? எஸ்பிஓவில் பேமெண்ட் ஸ்லிப் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தீங்க நோட்டீஸ் போர்டு ஆடியோவில். ஸோ அந்த பேமெண்ட் ஸ்லிப்பில் யாருடைய பேர் வரும், ப்ரொஃபைலில் இருக்கிற நேம் தான் வருமா, இல்லை பேங்க் டீட்டெயிலில் யார் பேர் கொடுத்துருக்குமோ அவங்க பேர் வருமா அப்படிங்கிறது ஒரு க்வெஸ்சன் தான் கேட்டிருந்தீங்க, ரைட்? ஸோ கண்டிப்பாக பேங்க் டீட்டெயிலில் யார் பேர் மென்ஷன் பண்ணுறீங்களோ அவங்க பேர் தான் அந்த பேஸ்ல பேமெண்ட் ஸ்லிப்பில் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஓகே, ரைட். அடுத்தது, ஸோ நிறைய யூடியூபர்ஸ் தப்பான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறாங்க சார். லைக் ஒரே ஒரு சோசியல் மீடியா அக்கௌண்ட் இருந்தாலே போதும், நீங்கள் நாலு அக்கௌண்ட் வச்சு நல்லா அதை யூஸ் பண்ணிக்கலாம், ஸோ இந்த மெயில் ஐடிக்கு அனுப்பினாலே போதும் அப்படிங்கிற மாதிரி தப்பான இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் யூடியூபர்ஸ் தான் கொஞ்சம் கவனமாக இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் பண்ணாமல் என்ன நான் சொல்கிறேன்றதை கேட்டுக்கிட்டு யூடியூப்பில் வீடியோ போட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ரிக்வஸ்ட். ஓகே, ஸோ அவ்வளோதான், முடிஞ்சது. ஸோ வேறு எதுவும் பெருசாக வரல. நம்ம இனிமேல் இங்கே கமெண்ட்டும் கமெண்ட்டுக்கு உண்டான பதில்களையும் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகே, ரைட், ரைட். ஸோ இப்போ எஸ்பிஓக்கு வந்திருக்கக்கூடிய டோட்டல் மெயில்ஸ், எஸ்பிஓ பிரைவேட் லிமிடெட் மெயிலுக்கு வந்திருக்கக்கூடிய டோட்டல் மெயில் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இன்னைக்கு கடைசியாக 646 எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் அது. ஸோ எத்தனை பேர் அப்படின்னு இங்கே உங்களுக்கு தெளிவாக ஷோ ஆகிட்டு ஷோ பண்ணிடுச்சு, 92,540 மெம்பர்ஸ். இதில் நிறைய பேர் ஒரே மெயில் அனுப்ப வேண்டிய இன்ஃபர்மேஷனை, ஒரு மெயிலில் பேர், ஒரு மெயிலில் ஸ்டாஃப் ஐடி, ஒரு மெயிலில் சோசியல் மீடியா டீட்டெயில் இப்படியும் அனுப்பிட்டுருக்கீங்க. ஸோ அதனாலேயே மெயில் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 3 lakh மெம்பர்ஸுக்கு மேலே இருக்கிற ஒரு கம்பெனியில் 1 lakh மெயில் கூட ஒரு வாரமாக வரல, என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிங்க, ரைட்? எஸ்பிஓவில் மெயில் பண்ணக்கூடியவங்க அவங்களுடைய ஸ்டாஃப் ஐடி, அதாவது கமெண்ட் பண்ணக்கூடியவங்க, ஓகே நம்ம கமெண்ட்டுக்கு ரீப்ளை பண்ணலாம், அவங்க ஸ்டாஃப் ஐடி போடுங்க. ஓகே, அன்சாரி. ஓகே, அன்சாரின்றவர் அவருடைய ஸ்டாஃப் ஐடி போட்டிருக்காரு. என்ன இஷ்யூ சொல்லியிருக்காருன்னா, சார் குட் ஈவினிங் சார், மை நேம் இஸ் அன்சாரி, ஐஎஃப்எஸ்சி கோடு மாற்றி கொடுத்துட்டேன், இஃப் யூ டோன்ட் மைண்ட் சார் அகைன் சேஞ்ச் பண்ணுறதுக்கு சான்ஸ் கூட கிடைக்கும். அதுதான் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ எத்தனாவது கொஸ்டின் இருந்தது? ஸோ 13வது கொஸ்டின், நிறைய பேர் நிறைய மிஸ்டேக் பண்ணி வச்சிருக்கீங்க. அவங்கெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு தான், அந்த மிஸ்டேக்லாம் சரி பண்ணிட்டு தான் மெயில் பண்ணணும் இல்லை, நீங்கள் முதல்ல மெயிலை பண்ணிடுங்க, மறுபடியும் உங்களுக்கு எல்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியா. சீதாராமன் அப்படிங்கிறவங்க, ஹலோ சார், நான் 3 ID யூஸ் பண்ணுறேன், அந்த 3 ID க்கும் ஒரே பேங்க் அக்கௌண்ட் பேன் கார்டு யூஸ் பண்ணலாமா? கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இப்போ இருக்கிற ஓல்டு மெம்பர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், மற்ற மெம்பர்ஸ்லாம் பண்ண முடியாது. ஓகே, ரைட். அடுத்தது, சாரி, பிரவீன். ஓகே, பிரவீன். பிரவீன்றவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போது வாலெட்டில் இருக்க அமௌண்ட் எப்போ வித்ட்ராவல் பண்ணலாம். ஸோ அதுவுமே நான் லாஸ்ட் லைவ்லே சொல்லிட்டேன். ஸோ நீங்கள்லாம் இந்த வேலையெல்லாம் எவ்வளோ சீக்கிரங்களாம் சீக்கிரமாக முடிக்க போகிறோமோ அதை பொறுத்து தான். ஓகே, நாங்கள் எங்கள் சைடில் எதுவுமே இப்போதைக்கு பண்ணிங்க இல்லை, நம்ம ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் சரி, வித்ட்ராவல் ரிக்வஸ்ட் கொடுக்கறதுக்கும் சரி. சரியா? இது யார்? திவ்யா அப்படிங்கிறவங்க மெயில் பண்ணியிருக்காங்க, சரி, கமெண்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்குள்ளே போயிடுச்சு, சரி, மிஸ் பண்ணிட்டேன். ஓகே, நியூ அப்டேட்ஸில் பன்னீர்செல்வம் அப்படின்ற மெயில் போட்டு மெசேஜ் பண்ணியிருக்காரு, சேட் பண்ணியிருக்காரு. நியூ அப்டேட் பிளானில், அப்டேட்டில் பிளான் அப்டேட் எப்படி ஆகும், பிளான் அப்டேட் எப்படி ஆகும், பிளான் டீட்டெயில்ஸ் எல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன், இந்த வீக்கில் எதிர்பார்க்கலாம், நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். சரிங்களா, ரைட். ஓகே, திவ்யா சார், எனக்கு ஒரு டவுட்டு, எஸ்பிஓ யூசர் ஐடி ஒருத்தர் நேம்லையும் அக்கௌண்ட் டீட்டெயில் பேன் கார்டு இன்னொருத்தர் நேம்லையும் கொடுக்கலாமா? தாராளமாக கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுதான் நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஆமாம், பேசுங்க சார், இதை பற்றி பேசுங்க. தாராளமாக நீங்கள் மாற்றி கூட கொடுக்கலாம். ப்ரொஃபைலில் இருக்கிற நேமும் பேங்க் டீட்டெயில் நேமும் ஒரே மாதிரி இருக்கணும் அவசியம் இல்லை. பேங்க் டீட்டெயிலும் பேன் கார்டு டீட்டெயிலும் தான் சேமாக இருக்கணும். சரிங்களா? ஒரே ஆள் தான் இருக்கணும், அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் வேறு வேறு கூட யூஸ் பண்ணலாம் ப்ரொஃபைல். ஐஎம் வீரமணிகண்டன். ஓகே, 8 திசையெங்கும் தமிழ். ஓகே, ரைட், ஓகே. ஐஎம் பிஎஸ்சி டிகிரி ஹோல்டர், எஸ்பிஓ ஆஃபீஸில் ஒர்க் பண்ண சான்ஸ் கிடைக்குமா? ஸோ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள் சார்,
உங்க ஊர்லயே உங்க டிஸ்ட்ரிக்ட்லயே ஒரு 100 பேர் எடுக்க போறாங்களே எவ்ரி டிஸ்ட்ரிக்ட் ஃபுல் டைமா, சோ அப்ப கண்டிப்பா உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும் சார். சரிங்களா, எஸ்பிஓல நீங்க கண்டிப்பா ஒர்க் பண்ணிட்டு இருந்தா மட்டும் போதும், அங்கேயே நீங்க ஜாயின் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் 45 டேஸ் எப்போ சார் லீவ் சார் சொல்லுவீங்க சார் ப்ளீஸ்? நாளையிலேருந்து ஒரு 150 நாட்களுக்கு லீவு சார். ஸ்டாப் ஐடி போடுங்க சார், ஜாலியாக இருக்கிறீங்க, அவ்வளோ சந்தோஷமா இருக்கீங்களா எஸ்பிஆர் லீவ் இருக்குதுல? ஓகே ரைட், இது என்ன போயிட்டு இருக்கேன் மெசேஜ் ஸ்டாப் பண்ண ஒரு ஐடியா கண்டுபிடிங்க ஃபஸ்ட். ஓகே வெங்கடேஸ்வரனா, ரைட் ஓகே சார். என்னோட டவுன்லைன் ஃபஸ்ட்டு ராங்கான மெயிலில் இருந்து மெயில் பண்ணிட்டாங்க, அப்புறம் கரெக்டான மெயிலில் இருந்து மெயில் பண்ணிட்டாங்க சார், கைண்ட்லி அப்ரூவ் பண்ணுங்க. கண்டிப்பாக அதெல்லாம் எடுத்துக்குவாங்க சரிங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக எடுத்துக்குவாங்க. ஓகே ரைட், நெக்ஸ்ட் வேறு இந்த பேஜில் வேறு என்னென்ன இருக்கேன்? சுரேந்தர் ப்ளீஸ், சஸ்பெண்டட் ஐடிஸ் எப்போ ரிலீஸ் ஆகும் சார் சொல்லுங்கள். இல்லை இல்லை, சஸ்பெண்டில் இருக்கிறவங்களாம் டெர்மினேட் பண்ண மாட்டோம், இப்போ சஸ்பெண்டில் இருக்கிறவங்களாம் செக் பண்ணி பார்த்து ஆக்டிவேட் தான் பண்ணுவோம், அவங்களெல்லாம் சஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். நீங்கள் மெயில் மட்டும் மறக்காமல் பண்ணிவிடுங்க, ஏன்னா உங்களுக்கு உங்கள் ஐடி தெரியும் இல்லையா, சஸ்பெண்டில் இருந்தாலும் பெண்டிங்கில் இருந்தாலும் மெயில் பண்ணிவிடுங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே அடுத்தது, ஓகே சார் உங்கள் முகத்தை காட்டுங்க, முகத்தை காட்டினா ஏன்னா எக்ஸ்ட்ரா ஏன்னா வருமானம் வரப்போ தான் என்ன ஸ்டாப் ஐடி இல்லாதவங்களாம் ரீப்ளை பண்ணுறதை விட்டுருவலாமா? ஓகே சார், பிஃபோர் பிரேக் ராங் அமௌண்ட் ஆடிங் கம்ப்ளைண்ட் இப்போ சால்வ் ஆகும், எப்போ சால்வ் ஆகும்? ராங்கான அமௌண்ட் ஆட் ஆயிடுச்சு, எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிடுச்சு இல்லை கம்மியாக ஆயிடுச்சா? ரிக்வஸ்ட் கொடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சால்வ் ஆகிடும் சார் சரிங்களா. ஸோ பேர் என்ன தெரியல, பன்னீர்செல்வம், ஓகே பன்னீர்செல்வம் சார், பன்னீர்செல்வம் சார் தான் நினைக்கிறேன், ஆமாம் பன்னீர்செல்வம் சார் இல்லை இல்லையே. ஹலோ தமிழா, ஹலோ தமிழாண்டா, நிறைய கமெண்ட்ஸ் இருக்கு மிஸ் பண்ண முடியும். ஓகே ரைட், அடுத்தது பன்னீர்செல்வம் சார் என்ன போட்டிருக்காரு, நியூ அப்டேட்டில் டீம் லீடர் எப்படி ஆக முடியும்? நீங்கள் நான் சொல்கிறேன் டீம் லீடர் யார் எடுக்கிறோம், நாங்கள் இந்த இந்த ப்ரொஃபைல் அண்ட் பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நாங்கள் ஒரு லிஸ்ட் எடுக்க போகிறோம். ஃபஸ்ட் ஏன்னா இதுக்காகவே முயற்சி பண்ணவங்களாம் இருக்காங்க இல்லைங்களா, ஸோ அவங்களாம் அந்த டைமண்டுக்குன்னு ஒரு லிமிட் வச்சிருப்போம், 15 மெம்பர்ஸ் வச்சிருந்தோம் இல்லையா, அதுக்கு மேலே கொடுத்துருக்கவங்க தான் ஃபஸ்ட் லிஸ்ட் எடுக்க போகிறோம். ஸோ அவங்க ஒரு 1000 மெம்பர்ஸ் அந்த மாதிரி வராங்கன்னா ஓகே அத்தனை பேருமே எடுத்துக்கலாம், டீம் லீடர்ஸாகவும் பிடிஓ ஆஃபீஸராகவும் சரிங்களா. அதுக்கும் ரொம்ப இன்கேஸ் 1000 மெம்பர்ஸ் எல்லாரும் 5000 மெம்பர்ஸ் இன்னும் அதிகமான மெம்பர்ஸ் வருது அப்படின்னா, ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஓட்டிங் ஆப்ஷன் மாதிரி வச்சு செலக்ட் பண்ணலான் இருக்கும். ஸோ அது நீங்கள் இதை ஃபில் பண்ணுறதை பொறுத்து தான் யார் அப்படிங்கிறதையும் நாங்கள் டிசைடே பண்ண முடியும். ஓகே எப்படி அப்படிங்கிறத டிசைடே பண்ண முடியும். ஓகே ரைட், அடுத்தது உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியறதும் நான் பார்த்து படிக்கிறது வேறு வேறு இருக்காமல், நான் இங்கே ஸ்க்ரீனில் வேறு காமிச்சிட்டு இருக்கேன் வேணா இருக்குது, நான் ஸ்க்ரீன்லேயே ஸ்டாப் பண்ணி படிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரைட் ஓகே, ஸ்க்ரீன்லேயே பார்த்து படிக்கலாம். ஓகே ப்ளீஸ் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுறதை பற்றி ஏதாச்சும் சொல்லுங்கள். பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுறது உங்கள் ப்ரொஃபைல் லாகின் பண்ணிங்கன்னா அதில் சேஞ்ச் பாஸ்வேர்ட்னு அந்த ஐக்கானில் இருக்கும், அதில் போய் சேஞ்ச் பண்ணுங்க, அதில் என்ன இருக்குது? ஓகே நெக்ஸ்ட், ஐ ஒர்க் கண்டினியூஸ்லி வில் ஐ கெட் ஏ ரீஃபண்ட் பிகாஸ் ஐ எம் நாட் கெட் எனி சேலரி ஃப்ரம் எஸ்பிஐ ஜாயின் நவம்பர் மந்த். நவம்பர் மந்த்துக்கு அப்புறம் தான் நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம்ல. ஓகே கண்டினியூலாக நீங்கள் ஒர்க் பண்ணீங்களா ரீஃபண்டபிள் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா, எல்லாருக்குமே ரீஃபண்டபிள் கிடைக்கும். நீங்கள் எஸ்பிஓ வந்து வெளியே போனால் தான் ரிட்டர்ன் கிடையாது, எஸ்பிஓ இருக்கிறவங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும் சரிங்களா. எல்லாத்தையும் என்ன எல்லாத்தையும் எடுத்து மொத்தமாக டக்குன்னு ஒரே நாளில் கொடுத்துட போகிறதில்ல, அதுக்கு ஒரு டியூரேஷன்ஸ் இருக்குது சரிங்களா. எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க, வெளியே போகிறவங்க ஒரு குறிப்பிட்ட நாளில் மொத்தமாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். அது மொத்தம் எல்லாருக்குமே ரிட்டர்ன் கிடைக்கும் சரிங்களா. ரைட், வேறு சார் டெலகிராமில் குவஸ்டின்ஸ் போடலாம் சார், யூடியூப்பில் இது லாங்காக டைப் பண்ண முடியல, ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாமா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், பண்ணுங்கள் சார். டெலகிராமில் குவஸ்டின்ஸ் போடலாமா, யூடியூப்பில் போகிறது கஷ்டமாக இருக்கா? ஸோ இங்கே லைவில் இருக்கிறவங்க எத்தனை பேர்? 2200 பேர். டெலகிராமில் ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓ சேட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அங்கே எத்தனை பேருக்கு அது நோட்டிஃபிகேஷன் போயிருக்கோ அது எவ்வளோ பேருக்கு பாதிப்பாகும் அதையும் யோசிக்கணும் இல்லையா, அதனால் அது வேண்டாம். நியூ அப்டேட் நியூ மெம்பர்லாம் டீம் லீடர்ஸ் எப்படி ஆக முடியும்? நியூ மெம்பர்ஸ்லாம் டீம் லீடர் ஆகவே முடியாது, இனிமேல் வரப்போறவங்கலாம் டீம் லீடர் ஆகவே முடியாது, இப்போ இருக்கிறவங்க மட்டும்தான் டீம் லீடர் பிடிஓ ஆஃபீஸராக மாற முடியும், புதுசாக வரப்போறவங்க கண்டிப்பாக ஆக முடியாது. ஓகே ரைட், ஒரே மொபைல் யூஸ் பண்ணலாமா? பண்ணலாம் பண்ணலாம், இந்த இந்த ஒர்க்குக்கு அந்த மாதிரி பிரச்சனைலாம் கிடையாது, ஏன்னா வியூஸை பேஸ் பண்ணி நாங்கள் எதையும் ஃபிக்ஸ் பண்ணல, அதனால ஒரு மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது வேற ஒரு மொபைல் யூஸ் பண்ணுங்கிறது பஞ்சாயத்தும் கிடையாது இனிமேல் எஸ்பிஓவில். ஸோ நீங்கள் ஒரே மொபைல் கூட தாராளமாக யூஸ் பண்ணுங்க, நோ ப்ராப்ளம். ஏன்னா எத்தனை வியூஸ் நீங்கள் பார்க்குறீங்க அதை பொறுத்து உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது, எங்களுக்கு அதை பேஸ் பண்ணி வருமானம் கிடையாது, அதனால் நாங்கள் அந்த கண்டிஷன் வைக்க போகிறது கிடையாது. ஓகே 7 ID ஒரே மொபைலில் யூஸ் பண்ணலாம், பண்ணலாம் பண்ணலாம் பண்ணுங்கள், இனிமேல் நம்மளுடைய கமிஷன் நமக்கு எஸ்பிஓ வரக்கூடிய கமிஷன் எத்தனை வியூஸ் வந்திருக்குன்றதை பொறுத்து கிடையாது, அதனால் ஐபியை நாங்கள் லாக் பண்ண போகிறதும் கிடையாது. ஸோ நீங்கள் ஒரே மொபைலே கூட 50 ID கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹாய் சார், டவுன்லைன் ஐடி டெர்மினேட் ஆச்சுன்னா நம்ம கரண்ட் பொசிஷன் அண்ட் இன்கம் டிக்ரீஸ் ஆகுமா சார்? கரண்ட் பொசிஷனில் சேஞ்சஸ் வரும் சரிங்களா, கரண்ட் பொசிஷனாக நீங்கள் கோல்டு டைமண்ட் தானே சொல்கிறீங்க, கோல்டு டைமண்ட்லாம் இனிமேல் கிடையாது, பிளானில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது சரிங்களா. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு பாதிப்பாகாது, அவர் டெர்மினேட் ஆகிறாருன்றதுனால உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பாகாது, ஒரு பாதிப்பாகும் இன்ட்ரோ கமிஷன் ஒன்று வரும் இல்லையா அது இனிமேல் வராமல் போகும், ஏன்னா இப்போ வரைக்கும் நம்ம ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, கண்டிப்பாக இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்து உங்களுக்கு இன்ட்ரோ கமிஷனில் இன்கம் கம்மியாக ஆரம்பிக்கும் சரியா, அது ஒரு பிரச்சனை இருக்குது. ரைட் ரைட், நெக்ஸ்ட் சார் கரண்ட் எஸ்பிஓ மெம்பர்ஸ் போச்சு.
பென்ஷன் கெட்டிங் மை பேங்க் அக்கௌண்ட் சேம் எனக்கே எஸ்பிஓ ரிஜிஸ்டர் பண்ண ப்ராப்ளம் வரும் சார் ப்ளீஸ் ரிப்ளை. பென்ஷன் வாங்கிட்டு இருக்கீங்க எஸ்பிஓ ரிஜிஸ்டர் பண்ணால் ப்ராப்ளம் வருமா? ப்ராப்ளம் வருமானா வாய்ப்புகள் இருக்குது சார், எதுக்கும் நீங்கள் லீகல் ஒப்பீனியன் கேட்டுக்கிறது பெட்ரு. ஓகே என்ன அப்படின்னா நம்ம நான் பென்ஷன் வாங்கிட்டு இருக்கேன், நான் எங்கேயோ ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறதுக்கு டிடிஎஸ் எனக்கு கட்டினாங்கன்னா பிரச்சனை வருமா அப்படின்னா கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அது பார்த்துங்க. ஓகே ஸோ கவர்மெண்ட்டில் இப்படியெல்லாம் கணக்கு காமிச்சா மட்டும்தான் ஒரு கம்பெனியை கரெக்டாக நடத்த முடியும், ரைட்? அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது கவர்மெண்ட்டில். லீகலாக ஒரு கம்பெனி ரன் பண்ணால் இப்படிலாம் பண்ணணும். நம்ம கம்பெனி லீகலாக ரன் பண்ணுறதுக்கு தேவையான விஷயங்களையும் பார்க்கணும் இல்லையா, ரைட்? அதுதானே நமக்கு ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட், அதுதான். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா வேறு யார் பேர்லனா இப்போ நீங்கள் பென்ஷன் வாங்கிட்டு இருக்கீங்க, உங்கள் பேர் யூஸ் பண்ணுறீங்க, உங்கள் யூஸ் பண்ணுறீங்க, வேறு யார் பேர்னா டீடெயில் கொடுங்க, அவங்க அக்கௌண்ட்ல ஃபண்ட் வாங்குங்க சரிங்களா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் ஃபேமிலி மெம்பர்ஸ்னா அவங்க பேரில் வாங்க, நீங்கள் ஒர்க் பண்ணுங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கும்னு நினைக்கிறவங்கலாம் அந்த மாதிரி பயன்படுத்திங்க, பெட்டர் ஆப்ஷன், அவ்வளோதான், ரைட்? தொழிலாளர் வைப்பு நிதி கிடைக்குமா? பிஎஃப் இஎஸ்ஐ அந்த மாதிரி தான் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன், ரைட்? இதுக்கு மீனிங் இங்கிலீஷில் வரும் கண்டிப்பாக, அது எல்லாமே உண்டு. அது யாருக்குன்னா நார்மல் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே இருக்காது, கமாண்டர்ஸ் அண்ட் பிடிஓ ஆஃபீஸர்ஸ்க்குலாம் அது இருக்கும், அவங்க மட்டும்தான் எஸ்பிஓட பர்மனன்ட் ஸ்டாஃபுங்க. மற்றவங்களா ஒரு ஃப்ரீலான்சராக இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு ஃப்ரீலான்சராக வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுறீங்க, அது நீங்கள் ஒர்க் பண்ணுறத பொறுத்து கமிஷனாக உங்களுக்கு இன்கம் கிடைக்குது, நீங்கள் பண்ணுற ஒர்க்கை பொறுத்து அது உங்களுக்கு கமிஷனாக கிடைக்குது. ஓகே சார், மெயில் ஐடி ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணும்போது மெயில் ஐடி நாமினி மெயில் ஐடி இரண்டும் ஒரே கொடுத்துவிட்டேன், நாமினிக்கு மெயில் ஐடி இல்லை, அதனால் இரண்டும் ஒரே மெயில் ஐடி கொடுத்துள்ளேன், சேஞ்ச் பண்ண தேவையா? சேஞ்ச் பண்ணால் பெட்டராக இருக்கும், சேஞ்ச் பண்ண தேவையில்லை, சேஞ்ச் பண்ணி ஆகணுன்றது கண்டிஷனில் சேஞ்ச் பண்ணால் பெட்டராக இருக்கும், கரெக்ட்? அப்போ தான் ஏதாவது ஒரு இஷ்யூஸ்னால் அவங்களை காண்டாக்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும், அவங்களுக்கு மெயில் அனுப்ப ஈஸியாக இருக்கும். சார் நான் மட்டுமே இரண்டு ஐடி வைத்துள்ளேன், ஒரு ஐடியில் 15 பேரையும் மற்றொரு ஐடியில் 12 பேரையும் வச்சுங்க, ஒரு 50 பேர் போட்டு வச்சுங்க நீங்கள் ஒருத்தர், எவ்வளோ வந்தாலும் பார்த்தா தான் என்ன ஏன் இப்படி ரெஃபர் செய்துள்ளேன், நான் மொத்தமாக 27 பேர் ரெஃபர் செய்துள்ளேன், இரண்டு ஐடியும் சேர்த்து டிஎல் ஆக முடியுமா? கண்டிப்பாக ஆக முடியாது, ஒரு ஐடியை பேஸ் பண்ணி மட்டும்தான் அதை எடுப்பாங்க, தவிர ரெண்டு ஐடியும் சேர்த்துலாம் டிஎலுக்கு எடுக்க மாட்டாங்க, சரிங்களா? ப்ரொஃபைல் யார் நேமில் இருக்கா அவங்க பேரில் தான் சோசியல் மீடியா டீட்டெயில் இருக்குமா? இருக்கணுமா, கண்டிப்பாக. எஸ்பிஓவில் உங்கள் பேர் என்னவோ ப்ரொஃபைல், எஸ்பிஓ ப்ரொஃபைல் என்ன நேமோ அந்த பேரில் தான் பேங்க் டீட்டெயில் இது சோசியல் மீடியா அக்கௌண்ட் நேமோ இருக்கணும், அந்த பேரில் தான் இருக்கணும் கண்டிப்பாக. எத்தனை ஐடியா வச்சிருக்கீங்களோ அத்தனை சோசியல் மீடியா அக்கௌண்ட் உங்ககிட்ட இருக்கணும். கம்பெனி எஸ்பிஓ பத்தி நம்ம பேசுவோமே, எஸ்பிஓவில் நீங்கள் 10 லட்சம் பேர் இருக்கீங்க, 10 லட்சம் பேர் மூலியமா 10 லட்சம் பேர் மட்டுமே மாதம் 3000 ரூபாய் வருமானம் வாங்கிட்டு நீங்கள் சேல்ஸ் நடந்துச்சுன்னா வச்சுங்களேன், அதை வச்சு மட்டுமே உங்களுக்கு எப்படி சம்பளம் கொடுக்க முடியும்? ரொம்ப கஷ்டம் இல்லை, ஒரு ஒன்றும் இல்லை, ஒரு ஆவரேஜாக ஒரு 1000 ரூபான்னு சொல்லிட்டு ஒரு 10 லட்சம் பேருக்கு போட்டு பாருங்களேன், கிட்டத்தட்ட 100 க்ரோஸ் வரும் பர் மந்த்துக்கு, 100 க்ரோஸ் நமக்கு அந்த கம்பெனிலேருந்து நீங்கள் 3000 ரூபாய்க்கு வாங்குறது மூலியமா நமக்கு ப்ராஃபிட் வந்துருமா? என்ன வராது, எவ்வளோ வரும் அப்படின்னா நீங்கள் 3000 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறீங்க, ஒரு மாதத்துக்கு வாங்குறீங்க அப்படின்னா 10 லட்சம் பேர் ஒரு 300 க்ரோஸ்க்கு வாங்கியிருப்பீங்க ஒரு மாதத்துக்கு, அப்போ அதில் அந்த கம்பெனிக்கான ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கும்? 10% தான், ஏன்னா நீங்கள் நான் அந்த கம்பெனி சேல் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெகுலராக நீங்கள் எல்லாரும் வாங்கிட்டு இருக்கிற ப்ராடக்ட் தான், இவ்வளோ நாளாக வாங்கிட்டு இருக்க அதே ப்ராடக்ட் அதே ப்ராண்டட் தான். ஸோ அந்த ப்ராண்ட் எல்லாம் 10% 20% மேலே கமிஷன் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அப்போ எவ்வளோ வரும் அங்கே? ஒரு 30 கோடி தான் வரும், 10% அப்படின்னா அப்போ 30 க்ரோஸ் ஒரு வருமானத்தை அந்த ப்ராஃபிட் அந்த கம்பெனிக்கு 30 க்ரோஸ் அங்கே அந்த கம்பெனிக்குன்னு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இருக்கும். ஸோ அங்கே ஆட்கள் இருப்பாங்க, அங்கே பில்டிங் இருக்கும், அங்கே அவங்க குரியர் பண்ணுறதுலேருந்து A to Z எல்லாத்துக்குமே போக தான் எஸ்பிஓக்கு அவங்க சென்ட் பண்ணுவாங்க. அப்போ எவ்வளோ நமக்கு கிடைக்கும்? 30லேருந்து ஒரு 20 க்ரோஸ் 20 க்ரோஸ் கிடைக்கும் அவங்ககிட்ட இருந்து. ஸோ அந்த 20 க்ரோஸ் வச்சு உங்களுக்கு 1000 ரூபான்னு கொடுத்தாலுமே 100 க்ரோஸ் போட முடியுமா? போட முடியாது. அப்போ சேல்ஸ் என்ன ஆகணும்? 10 லட்சமாக இருக்கக்கூடாது, அதை விட அதிகமாக இருக்கணும், சேல்ஸ் இன்னும் அதிகமாக இருக்கணும், அந்த கம்பெனிக்கு வரக்கூடிய வருமானம் அதிகமாக இருக்கணும். அந்த கம்பெனிக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு நமக்கு வந்து ஒரு 100 க்ரோஸ் நமக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னா, எஸ்பிஓக்கு அவங்க 100 க்ரோஸ் சென்ட் பண்ணணும்னா அவங்களுக்கு ஒரு 1000 க்ரோஸ்க்கு மேலே சேல்ஸ் நடந்திருக்கணும், அப்போ தான் அவங்களுக்கு ஒரு 100 க்ரோஸ்க்கு மேலே வருமானம் ப்ராஃபிட் நிற்கும். அதில் நமக்கு ஒரு 100 க்ரோஸ் கொடுப்பாங்க, அதில் நம்ம ஒரு 5% பிடிச்சிக்கிட்டு உங்களுக்கு அதை திருப்பி மீதி கொடுக்குறோம், சரிங்களா? அந்த 5% ப்ளஸ் 10% போய்ட்டு 5% அட்மின் சார்ஜ், 5% வந்து டிடிஎஸ், ஒரு 10% வந்து இன்ட்ரோ கமிஷனாக போயிடும், சரிங்களா? இந்த 20% போக தான் பேலன்ஸ் அமௌண்ட் போகும். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இதெல்லாம் தெரியாமல் தான் நம்ம எல்லா கம்பெனிலையும் ஜாயின் பண்ணியிருக்கோம் சார். மேக்ஸிமம் எவ்வளோ ஐடிக்கு ஒரு பேன் கார்டு அந்த பேங்க் டீட்டெயில் கொடுக்கலாம்? மேக்ஸிமம் 10 ஐடி தான் இப்போ பர்மிஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கண்டிஷன்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணினையே இப்போ எல்லாரும் பண்ணணும்னு வெயிட் பண்ணுறோம்னா இந்த கண்டிஷன் நாங்கள் ஃப்ரீ பண்ணிவிட்டுருக்கோம், சரிங்களா? ஸோ இது நியூ மெம்பர்ஸ்க்குலாம் அந்த கண்டிஷன் கிடையாது. நியூ மெம்பர்ஸ் உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம உள்ள ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அந்த கண்டிஷன்லாம் சேஞ்ச் பண்ணி ஒரு மெயில் ஐடி, ஒரு பேன் கார்டு, ஒரு பேங்க் டீட்டெயில், ஒரு ஐடிக்கு தான் அப்டேட் பண்ண முடியுன்ற ஒரு கண்டிஷன்லாம் நாங்கள் உள்ள மாற்றிடுவோம். ஸோ அதை மாற்றிட்டாக்க அப்போ 5 மெம்பர்ஸ் யாராச்சும் மிஸ் பண்ணிட்டவங்க மறுபடியும் ஃபில் பண்ணவே முடியாது, எல்லாருமே அப்புறம் ஒன்று ஒரு ஐடி தான் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவோம், ஒரு பேன் கார்டு ஒரு பேங்க் யூஸ் பண்ணுற மாதிரி ஆயிடும். அதனால தான் அந்த கண்டிஷன்லாம் கொஞ்சம் இப்போ சேஞ்ச் பண்ணி டெம்பரரியாக விட்டுருக்கோம். 10 மெயில் ஐடி சாரி 10 பேங்க் டீட்டெயில் 10 பேன் கார்டு கூட ஒரே இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். 2-3 மந்த்து சேர்த்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண முடியுமா? நீங்கள் அந்த கம்பெனியில் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறதுனால பர்ச்சேஸ் பண்ணுங்கள், உங்கள் காசு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. நாங்கள் எஸ்பிஓவில் நீங்கள் சம்பாதிக்கிற காசை பிடிச்சி நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணுங்கள், இதில் போய் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னு சொல்ல போகிறது இல்லை.
அந்த ஆப்ஷன் எனக்கு கேன்சல் பண்ணிட்டோம். நீங்கள் அந்த கம்பெனியில் 100,000 தான் பர்ச்சேஸ் பண்ணுங்களா, கண்டிப்பாக நீங்கள் மற்ற இடத்துல பர்ச்சேஸ் பண்ணுறத விட இங்கே எஸ்பிஐ யூஸராக இருந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக ஒரு பெனிஃபிட் இருக்கும் சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் அது எப்படி அந்த பெனிஃபிட் எப்படி இருக்கும்னா, இப்போ நீங்கள் மற்ற இடத்துல பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு பொருள் 10 ரூபா அப்படின்னா இங்கே இந்த வெப்சைட்டில் நார்மல் யூசர் நார்மல் கன்சியூமரே ஓகே. ஸோ நார்மல் கன்சியூமரே நமக்கு டார்கெட்டே இங்கே நார்மல் கன்சியூமர் தான், எஸ்பிஐ யூசர்ஸ் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணுறதுனால பெருசாக வந்த போகிறது கிடையாது. இப்போ நார்மல் கன்சியூமர் மற்ற இடத்துல 10 ரூபா அந்த பொருள்னா இங்கே 9.50 ரூபா இருக்கும், இல்லை அட்லீஸ்ட் 9.75 ரூபாவாசி இருக்கும், கொஞ்சம் ஒரு மினிமம் ஆஃப் அமௌண்ட் கம்மியாக தான் கிடைக்கும் இங்கே ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ யூஸராக இருந்தீங்கன்னா அதை விட இன்னும் கம்மியாக கிடைக்கும். ஸோ அதுதான் பெனிஃபிட் ஓகே. இந்த மாதிரி ஒரு பெனிஃபிட் இருக்கும், நீங்கள் எவ்வளோ வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணலாம், அது உங்கள் விருப்பம் மட்டுமே ஓகே. மாதம் மாதம் பர்ச்சேஸ் பண்ணணுமா இல்லை 2-3 மாதம் சேர்த்து வச்சு பர்ச்சேஸ் பண்ணலாமா அப்படின்னா, ஸோ முடிஞ்ச அளவுக்கு மாதம் மாதம் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி பாருங்கள். சேர்த்து வச்சு ஏன் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, அதை அவாய்ட் பண்ணுங்கள், பெட்டராக இருக்கும். என்ன பிரச்சனை வரும், எல்லாருக்கும் ரீஃபண்டபிள் தருவீங்களா ஓல்டு மெம்பர்ஸ், இல்லை எஸ்பிஓ வேணாம் சொல்கிறவங்களுக்கு மட்டும் ரீஃபண்ட்? அது ஆக்சுவலி இந்த ரீஃபண்ட் அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, எஸ்பிஓ வேணான்றவங்களுக்கு எல்லாம் அந்த ரீஃபண்டபிள் அமௌண்ட் அவங்க பே பண்ண அமௌண்ட்டு ஒர்க் பண்ண அமௌண்ட்டு தனித்தனியாக தான் போடுவாங்க. 6,500 ரூபா பே பண்ணியிருக்காங்கன்னா அதில் பிடிக்க வேண்டிய சார்ஜஸ்லாம் பிடிச்சிட்டு மீதி இருக்கிற அமௌண்ட் ஒரே அமௌண்ட்டாக வந்துடும் சரிங்களா. ஆனால் இங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 6,500 ரூபா பே பண்ணியிருக்காங்க, அதில் பிடிக்க வேண்டிய கமிஷனை பிடிச்சிக்கிட்டு பேலன்ஸ் இருக்கிறது 4,000 ஐயாயிரமோ 5,500 எவ்வளோ இருக்கும், அதுக்காக கமிஷன் பிடிக்கும் போது தெரியும் அவங்களுக்கு தான் அட்மிட்டி வந்து தெரியும். அந்த அமௌண்ட்டை ஒன் ஷாட்டாக உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட் பண்ணிடுவாங்க, அவங்களுக்கு எஸ்பிஓ சம்மந்தம் போயிடுவாங்க. பட் இங்கே எப்படி பண்ணுவாங்கன்னா, உங்களுடைய வாலெட்டில் மாதம் மாதம் ஆட் ஆகிற மாதிரி பண்ணிடுவாங்க. ஆல்ரெடி இப்போ எஸ்பிஓவில் கண்டினியூ பண்ணுற பர்சன் இருக்கலாம், அதை நீங்கள் மாதம் மாதம் வித்ட்ரா பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா. கண்டினியூ பண்ணுறீங்க ப்ளஸ் ரீஃபண்டபிள் வாங்குறீங்க, ரெண்டு பெனிஃபிட் ஓகே. ஸோ அவங்க கண்டினியூ பண்ண போகிறதுல அதனால் ஒன் ஷாட் அவங்க கொடுத்து முடிச்சு விட்டுறாங்க ஓகே கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு. சிம்பிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இங்கே நிறைய பேர் நிறைய ஐடி வச்சுக்கலாமா நிறைய சம்பாதிக்கலாமான்னு ஆசைப்படுறீங்க, இந்த தப்பை பண்ணாதீங்க. ஒரு ஃபேமிலிக்கு 2 ஐடிக்கு மேலே வச்சுக்காதீங்க, ஆல்ரெடி இருக்கிறவங்க முடிஞ்ச அளவுக்கு அதை வேற யாருக்குன்னா கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதுலேயும் ஒரு சிக்கல் இன் ஃபியூச்சரில் வரும், ஒரு சில டாஸ்க் வரும், அந்த டாஸ்க்கை உங்களால் பண்ண முடியாது சரிங்களா. ஃபார் ஒரு எக்ஸாம்பிள்ங்க, ஒரு உங்களுக்கு இன்னும் இது ஈஸியாக இருக்கும், இது ஈஸியாக புரியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாதத்துக்கு நீங்கள் ஒரு 2,000-3,000 நம்மளுடைய அந்த கம்பெனியோட ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறேன்னு வச்சிங்களேன். ஸோ அது எல்லாமே வீட்டுக்கு தேவையான பொருட்கள், உங்களுக்கு தேவையானதாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க ஓகே. நீங்கள் இவ்வளோ நாளாக இங்கே ரியல் டைமில் நீங்கள் என்ன பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தீங்களோ அதே விஷயம் தான் அங்கேயும் போய் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க ஓகே. அங்கே எதுவும் தேவையே இல்லாத ப்ராடக்ட் கொடுக்க போகிறதில்ல, உங்களுக்கு தெரியாத பிராண்டை அறிமுகப்படுத்த போகிறது கிடையாது. இங்கே என்ன பிராண்ட் என்ன ப்ராடக்ட் வாங்கிட்டு அதே தான் நீங்கள் அங்கே போக போகிறீங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக நீங்கள் அதை வாங்குவீங்க. அங்கே ஒரு 3,000-க்கு வாங்குறீங்க அப்படின்னா ஒரு ஃபேமிலியில் 1 ID 2 ID வச்சிருக்கிறவங்களால ஓகே சரிங்களா. நான் 5 ID வச்சிருக்கேன், 10 ID வச்சிருக்கீங்கன்னா ஒரு ஐடிக்கு பர்ச்சேஸ் பண்ணணுன்ற அந்த டார்கெட் இருக்கு இல்லையா, அதை நீங்க எப்படி ரீச் பண்ணுவீங்க? இந்த மாதிரி இன் ஃபியூச்சர்ல ஒரு நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் அவங்களுடைய ப்ராஜெக்ட்ல ஒரு பிரச்சனை வரும், அதனால இதுவே ஒரு பிரச்சனை. இதுக்கு கூட நீங்க மேபி வேற யாருக்குன்னா கூட பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துக்கலாம், உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ல இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு ஐடி பேர்லயும் பர்ச்சேஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துக்கலாம் சரிங்களா. ஏன்னா அவங்க பக்கத்து கடையில வாங்குறதோடவே இங்க அவங்களுக்கு கம்மியா தான் கிடைக்கும் போது நீங்க வாங்கி கூட கொடுத்து ஓகே தான், இந்த மாதிரி பண்ணிக்கோங்க ஒரு ஷார்ட் கட் யோசிப்பீங்க இதுக்கும். ஏன்னா நம்மளுங்க ஷார்ட் கட் யோசிக்க தேவையான வேலையை வச்சிருப்பீங்க, யோசிக்கலாம் இல்லையா. இப்ப நானே வேற ஒரு ஷார்ட் கட் சொல்லிட்டேன், அது பிரச்சனை இல்லை. ஆனா இன் ஃபியூச்சர்ல வரக்கூடிய இடத்த ஒரு நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ல ஒரு அது ஒரு நமக்கு நம்ம கிட்ட தான் வந்து நிற்கும், அந்த வேலையை நம்ம தான் செஞ்சு கொடுக்க போறோம் சரிங்களா. ரைட், அப்படி இருக்கும்போது அங்க அது சிக்கலா வரும். அதனால முடிஞ்ச அளவுக்கு ஒரே ஆள் நிறைய ஐடி போட்டுக்கலாமா, இனிமேல் போட்டது ஓகே, இனிமேல் போடாதீங்க. அந்த மாதிரி இத்தனை ஐடி வச்சுக்கலாமா அத்தனை ஐடி வச்சுக்கலாமா வைக்காதீங்க, கண்டிப்பா அது ஒரு நாள் சிக்கலா வந்து உங்களுக்கு நிற்கும். ஸோ ரொம்ப ஆசைப்படாதீங்க. ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தர் 2 பேர் 10,000 மாதம் சம்பாதிச்சா போதுமானதாக இருக்கும் சரியா. நிறைய இதுலயே சம்பாதிச்சு நம்ம வந்து பிளாட் வாங்கிடலாமா கோரி சொன்னாங்கலாமா, அதுக்கு எக்ஸ்ட்ரா டாஸ்க் வரும். எஸ்பிஓல நீங்க ஒரு மாசத்துக்கு 1,00,000 கூட ஒரு ஐடியில் சம்பாதிக்கலாம், அதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா டாஸ்க் வரும். அந்த டாஸ்க் பண்ணுங்க. இந்த பேசிக் சேலரி 10,000 ரூபாய் வாங்குறதுக்கு நம்ம 10 ID வச்சு 1,00,000 ரூபாய் சம்பாதிச்சலாமா யோசிக்காதீங்க, கண்டிப்பா ஒரு நாள் மாட்டிக்கிறீங்க. ஏதாவது ஒரு கண்டிஷன் ஒரு எஸ்பிஓல அப்படிங்க மாட்டிக்கிங்க, அதை நான் தெளிவா சொல்றேன். தேங்க்யூ டீம் மெம்பர்ஸ்.